தெரிந்தவர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு வாசகம். வீடுகளிலே வசனங்கள் வேலை போகிறோமே, இந்த வசனங்கள் காரியம் கண்டிப்பாக எங்களுடைய இல்லை, நாமும் எங்கிட்டாலும் வேண்டாம். கர்த்தரையே இது யோசனை சொல்லலாம். கர்த்தரையே ஒரு ஏகாரம் சொல்றது. கர்த்தரை தவிர வேறு யாரையும் சேவிக்க மாட்டேன், கர்த்தரை தான் சேவிக்கிறேன். ஏ நானும் எங்கிட்டாலும் வேண்டாம், கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிப்போம்னாலே போதும், ஆனால் கர்த்தரையே சேவிப்போம் ஒரு ஏகாரத்தோடு சொல்கிறபடினால் கர்த்தரை தவிர வேறு யாரையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம், கர்த்தரை தான் சேவிப்போம் என்று அழுத்தமாக முழு மனதோடும் உண்மையோடும் ஆண்டவரை சேவிப்பேன், மாயமானமாக ஆண்டவரை சேவிக்க மாட்டேன், முழு மனதோடும் சேவிப்பேன் என்று யோசிப்பாங்க சொல்வதை பார்க்க. நீங்கள் என்ன சொல்கிறார் இந்த முதலாவது வசனத்தை சேவிப்பது உண்மையாக இருக்குமா? நீ என்ன செய்ய வேண்டும்? அதற்கு
சாட்சியாக தன்னை நிறுத்தவே.